சேனலுக்கு நியூ விசிட்டரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிளான சஜஷன்ஸும் ஃபீட்பேக்கும் எங்களை எப்பவுமே என்ரிச்சோட பெஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. ஸோ இந்த சேனல்ல கண்டினியூஸா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டுருக்கூடிய நண்பர்களுக்கான முக்கியமான வீடியோங்க. வரக்கூடிய 2022 அந்த வருடத்தில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய நண்பர்கள் என்ன நல்லா செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதை பற்றியும், அதே நேரத்தில் நேற்றுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பற்றியும், அது சம்பந்தமான டவுட்ஸை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாங்க. நேற்றுக்கு சாயந்தரம் வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய வெப்சைட்டில் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் இதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு சிலபஸையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. எந்தெந்த தேர்வுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 2-க்கும் 4-க்கும் இருக்குதா அப்படிங்கிறதாங்க டவுட்டு. நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப உக்காந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. குரூப் 2, 2A அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸை கிளியராக கொடுத்துட்டாங்க. அதில் வரக்கூடிய டாபிக்ஸ், குறிப்பாக கிராமர், அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே அதுக்கான சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். நாம் இந்த நேரத்தில் என்ன ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு நம்ம போகக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், குறிப்பாக 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு பேர்டனான ஒரு கண்டிஷன் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, அழகாக உட்காந்து ஜிகே பார்ட்டை கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஜிகே பார்ட்டில் வந்து இப்போ அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, 75 questions வந்து உங்களுக்கு ஜிகே பார்ட்லேயும், 25 questions வந்து மென்டல் அபிலிட்டி, அது 100 questionsும், ப்ளஸ் 100 questions வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், நாம் எதை சூஸ் பண்ணுறோமோ அது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து உங்களுக்கு 200 கேள்வி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சோசியல் சயின்ஸையும் சயின்ஸையும் ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஈவன் தோ 75 questions தான் கேட்டாலும், கொஷின் கண்டிப்பாக ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. அவங்க வந்து ஆழ்ந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகணுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சோசியல் சயின்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. சேம் டைம் சயின்ஸ் சப்ஜெக்டையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சைமல்டேனியஸாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டியும் மிஸ் பண்ணாமல் எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணுங்க. குறிப்பாக லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன்டெப்த்தாக படிச்சிருக்கணும். ப்ரீவியஸாக இருக்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்த்துருக்கணும். சில நேரங்களில் 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு கூட சில நேரங்களில் கேட்குறாங்க. நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் நிறையா வருஷத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிங்க. இப்போ ஏப்ரல் மாதம் பரீட்சை நடக்கும் அப்படின்னா, போன ஏப்ரலிருந்து தொடங்கி 2022 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். மே மாதம் பரீட்சை அப்படின்னா, மே 2021லிருந்து மே 2022 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணுங்க. இது வந்து நம்ம டென்டேட்டிவாக சொல்கிற விஷயங்க. இதெல்லாம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க நம்ம எப்போ இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிறது.
இது நமக்கு ஒரு திருப்தி கொடுக்கறதுக்காக அட்லீஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாக தயவு செஞ்சு நல்லா படிச்சிருங்க. படிக்கும்போது எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் நல்லா படிக்கணும். ஏற்கனவே நடந்த கேள்வித்தாள்களை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தான் எந்த மாடல்ஸ்லாம் அவங்க குவஸ்டின் கேட்குறாங்க, நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத மனசில் தெளிவாக வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரில் வரக்கூடிய எல்லா முக்கியமான சப்ஜெக்ட்ஸையும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ எவ்வளோ உங்களால் படித்து வைக்க முடியுமோ அதை கம்ப்ளீட்டாக படிச்சுருங்க. நிறைய பேர் படிக்காமல் பெரிய லாங் கேப்லாம் விட்டுருக்கீங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அதை படிச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவோம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட் இல்லாமல் கிளியராக நமக்கு வாட் இஸ் வாட்டுன்னு தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷாங்கிறது முதல்ல முடிவு பண்ணிடுங்க. கொஸ்டின் பேப்பர் பார்க்காம சிலபஸை பார்க்காம இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காதிங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த விஷயங்கள் தான், ஆனால் இங்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், இன்டெப்த்தாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸை படிக்கணும். அது ஜென்ரல் இங்கிலீஷா தமிழாங்கிறது அப்புறம். அதுக்கப்புறமா சிலபஸையும் இதையும் பார்த்ததுக்கப்புறம் முன்னாடி நடந்த தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை போய் பார்க்கணும். நமக்கு இந்த ரெண்டில் எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமா சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய வேலிடான பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோமே, பழைய புக்கு படிக்கிறதா புதிய புக்கு படிக்கிறதான்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குங்க. சமச்சீர் புக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கான சிலபஸ், அதை நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை வச்சுக்கிட்டு எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறமா அது பழைய புக்கா புது புக்கா அப்படிங்கிறது ஒரு டிசிஷனுக்கு வாங்க. எல்லாத்துக்கும் மைண்டில் என்ன தோணிடுது, நமக்கு வந்து இப்போ புதுசாக இருக்கிறது மட்டும் படித்தா போதுமா, பழசு படிக்க வேண்டாமா அப்படிங்கிற தாட்லாம் வருது. அப்படியெல்லாம் இல்லைங்க, முதல்ல சிலபஸை வாசிச்சுட்டு சிலபஸுக்குரிய கண்டென்ட் எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வாங்கலாம். இப்போ வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அவங்களுடைய வெப்சைட்டில் சமச்சீர் கல்வி புக்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஆளாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்மளால் எடுத்த உடனே புக்ஸை வாங்க முடியல அப்படின்னா யோசிக்காதீங்க, அழகாக சாஃப்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு புக்ஸை படிக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே நிறையா பேர் எனக்கு புக்கு கிடைக்கல நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குதுங்க. நாம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் பின்னாடி போய் நின்றக்கூடாது, சரிங்களா? நீங்கள் நல்லா ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, எந்த தேர்வு நடந்தாலும் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாம் எழுதுவாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் எக்ஸாம் எழுதுவாங்க, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிற நண்பர்களும் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ குரூப் 2க்கு ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குரூப் 2க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக வந்து நல்ல எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய 2வது வேலிடான பாயிண்ட்டுங்க. 3வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாருமே எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறது வந்து விமன் ரிசர்வேஷன் பற்றி, கம்யூனல் ரிசர்வேஷன் பற்றி, இதெல்லாம் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல்க் வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிறத ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு, சரிங்களா? நீங்கள் வந்து நல்லா எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 2ல இருக்கக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வேலைக்கு போயிடுவீங்க. மாடரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 2ல இருக்கக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே
இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ஒரு ஜாபுக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து செட்டில்டுங்க, சரிங்களா? ஸோ நல்லா நமக்கு ஒரு டீசெண்டான பே கிடைக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் வந்து இந்த 2022 வருடத்தில் நாம் எப்படியாவது வேலைக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தயவு செஞ்சு வந்துடுங்க. ஆனுவல் பிளானர்லாம் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க, 2 வரப்போகுது, அதுக்கப்புறம் 4 விஓவோ வரப்போகுது. ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 போடுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தேர்வில் ஒருவேளை தேர்வில் செலக்ட் ஆகலை அப்படின்னா அடுத்த தேர்வு இருக்குது, அதுக்கடுத்த தேர்வு இருக்குது. ஆனால் நம்ம அப்படியும் ஒரு நேரத்தில் நினைக்கக்கூடாதுங்க. எப்படியாவது ஃபஸ்ட்டே வரக்கூடிய குரூப் 2 நம்ம சர்வீஸ்க்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எய்மாக இருக்கணுங்க. இருக்கக்கூடிய 24 எவ்வளோ எஃபெக்டிவாக பிளான் பண்ணி நம்ம படிக்க முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு ப்ரிப்பேர் ஆகுங்க. இனி வந்து லெத்தாரிச்சிக்காக இருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்பு அப்படிங்கிறது அது உங்களுக்கு தாங்க. நான் இப்போ வந்து 3 முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குதா தமிழ் இருக்குதான்னு அந்த கன்ஃபியூஷனுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தெளிவாக டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பழைய புக்கு படிக்கிறதா புது புக்கு படிக்கிறதாங்கிற ஒரு டவுட் இருக்கும், அதுக்கான ஆன்சரையும் கொடுத்துட்டோம். நம்ம வந்து 2022 கண்டிப்பாக கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வேகப்படுத்தணுங்க. அதே நேரத்தில் டெஸ்ட்டெல்லாம் எழுதி பாருங்கள். நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் டெஸ்ட்டு எழுத மாட்டீங்க. டெஸ்ட்டு எழுதுனா தான், அதுவும் நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பில் போய் பரீட்சை எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை போட்டியாளர்கள் இருக்காங்க, நம்ம நல்லா படிக்கணுமா இன்னும் நல்லா படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருங்க. சிலபஸை வாசித்து பார்க்கறதும் கொஷின் பேப்பரை திரும்ப திரும்ப எழுதி பார்க்கறதும் படித்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணி பார்க்கறதும் இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ நம்ம எழுதக்கூடிய முதல் தேர்விலேயே நம்ம வெற்றி பெற்று நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜாபில் போய் 2022 உட்கார முடியுங்க. அதனால் இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத எந்த காரணத்து கொண்டும் யாருமே வீணடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். மனசுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியோட அதே நேரத்தில் ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த கோலை நோக்கி சந்தோஷமாக பயணிக்க ஆரம்பிக்கும்போது வெற்றி அப்படிங்கிறது நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ 2022 நிறைய நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையணும். அதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸுங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் விஷஸுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்களுடைய சூப்பரான கமெண்ட்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோங்க.